Sidik TV KPM. வணக்கம் மாணவர்களே, மீண்டும் உங்களுக்கு வணக்கம் சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக நம்முடைய இன்னும் ஒரு நான்கு அல்லது ஐந்து வாரங்களில் மாணவர்களாகி நீங்கள் எஸ்டிபிஎம் மூன்றாம் பருவத்திற்கான தேர்வை எழுதவிருக்கின்றீர்கள். ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடங்களை சிறப்பாக கற்று தந்திருப்பார்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இனிமேல் மீள்பார்வை செய்தல், மீட்டல் பயிற்சிகளை அதிகமாக நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய தேர்வில் தமிழ் மொழி பாடம் மட்டுமல்ல மற்ற எல்லா பாடங்களையும் சிறந்த புள்ளிகளை உங்களால் பெற முடியும். ஆகவே இன்று நாம் குறிப்பாக தமிழ் மொழி பாடத்தை பற்றி சற்று ஆழமாக நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய சகோதரி செல்வகுமாரி அவர்கள் சொன்னது போல தமிழ் மொழியின் ஆழத்தையும் தமிழ் மொழி தேர்வை எவ்வாறு நாம் அணுகினால் சிறந்த புள்ளிகளை பெற முடியும் என்ற விஷயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக தமிழ் மொழி தாளின் அமைப்பு முறை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தமிழ்மொழி பருவம் மூன்று நீங்கள் பார்த்தீங்கன்றால் அது பச்சை வர்ணத்தில் அதோடைய முகப்பு இருக்கும். ஏன் என்று கேட்கக்கூடாது, அது பச்சை வர்ணத்தில் இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது தமிழ்மொழி பாஷா தமிழ் அல்லது தமிழ்மொழி கர்த்தாஸ் டுவோ என்றும் குறிப்பிட்ட 2 மணி நேரம் என்றும் அங்கே இருக்கும். அதன் பிறகு அதனுடைய பொதுவான விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவான தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் நீங்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இங்கே 3 பிரிவுகள் இருக்கின்றன. கவனித்துக் கொள்ளுங்கள், 3 பிரிவுகள். ஏ பிரிவு என்பது கட்டுரை, கட்டுரையை சார்ந்த 3 கேள்விகள் அங்கே இருக்கின்றன. இங்கே ஏ பிரிவு கட்டுரை இருக்கின்றன. 2வது பிரிவாகிய பி பிரிவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கே நீங்கள் படித்த இடைக்கால இலக்கியமாகிய 3 பாடங்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள். சுந்தரருடைய பாடம், குலசேகர ஆழ்வாருடைய பாடம், அடுத்தது திருக்குறள் நீங்கள் படித்திருப்பீர்கள். அது சார்ந்த கேள்விகள் பாக்யான் பி அல்லது பி பிரிவில் இங்கே இருக்கும். சரிங்களா, அடுத்தது சி பிரிவு என்று பார்க்கும் பொழுது இங்கு நீங்கள் 6 சிறுகதைகள் மலேசியாவை சார்ந்த, மலேசியா வரலாற்றை சார்ந்த, மலேசிய சரித்திரத்தை சார்ந்த 6 சிறுகதைகள் இங்கே இருக்கின்றன. இந்த 6 சிறுகதைகளில் ஒட்டிய 2 கேள்விகள் சி பிரிவில் நீங்கள் பார்ப்பீர்கள். சரிங்களா, ஆக இந்த கேள்வித்தாள் அமைப்பு முறை 3 பகுதிகள், ஏ பகுதி, பி பகுதி, சி பகுதி என்ற 3 பகுதிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் 1 கேள்வி வீதம், 1 கேள்வி தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு பகுதி, ஏ பிரிவில் 1 கேள்வி, பி பிரிவில் 1 கேள்வி மற்றும் சி பிரிவில் 1 கேள்வி, ஆக 3 கேள்விகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் பதிலளிக்க வேண்டும்.